உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி, 199 எஸ்பி கோல்ட் ஹவுஸ், 24 ரூக்காய், பரிஸ் 10 லாஷப்பல். எம் தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். முதலில் துயர் பகிர்வோம். பாரிஸ் நகரில் வாழ்ந்து வந்த ஈழத்து நாதஸ்வர கலைஞர் மாணிக்கம் ரவீந்திரன் அவர்கள் காலமானார். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடியில் பிறந்து யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடி, பின்னர் பாரிஸ் ஆகிய இடங்களில் வாழ்ந்து வந்த ரவி என எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டு வந்த நாதசுர கலைஞர் மாணிக்கம் ரவீந்திரன் அவர்கள் 8/11/2024 அன்று காலமானார். அன்னாரின் இறுதிக்கிரியைகள் 21ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் 3:30 முதல் 4:30 வரை கம்பத்தா மயானத்தில் நடைபெறும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பொது போக்குவரத்து ஏராத்தேப்பே பயணச்சீட்டுகளின் விலைகள் புத்தாண்டில் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் பொது போக்குவரத்தில் ஒரு முக்கிய நிறுவனமான ஏராத்தேப்பே அதன் கட்டண முறையை அதிகரிக்க தயாராகிறது. 2025 ஜனவரி 2ஆம் தேதி திட்டமிட்ட இந்த மாற்றியமைத்தல் பயணச் செலவை கணிசமாக மாற்றும். அதே வழியில் அவ்வப்பொழுது பயணிப்பவர்களின் பயணங்களை எளிதாக்குவதாக உறுதியளிக்கிறது. இந்த புதிய விலைப்பட்டியலின் தாக்கங்கள் மற்றும் பயனர்களுக்கு அதன் விளைவுகள் பற்றி விரிவாக ஆராயப்பட இருப்பதாகவும் ஏராத்தேப்பே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் எஸ்என்சிஎஃப் தேஜேஃபே வேலைநிறுத்தத்தில் குதிக்கிறது. நவம்பர் 21 வியாழக்கிழமை தேஜேஃபே போக்குவரத்து சாதாரணமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய எஸ்என்சிஎஃப் வலையமைப்பில் சில இடையூறுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்என்சிஎஃப் அடுத்த வேலை நிறுத்தம் டிசம்பர் 11ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. சேஜே தே, சேஎஃப் டே தே, சுட் ரயில் ஆகியவை
தங்கள் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் SNCF ஆகியவை பதிலளிக்கவில்லை என்றால் December 11 முதல் வேலை நிறுத்தத்தில் தாங்கள் மீண்டும் ஈடுபட இருப்பதாக எச்சரித்துள்ளன. பிரான்சின் பேர்னியே அரசாங்கத்தை கவிழ்க்க தீவிர வலதுசாரிகளான ரசம்பிளுமோ நேஷனல் திட்டம் தீட்டி வருகிறது. தற்பொழுது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கும் வரவு செலவு திட்டம் மீதான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் அது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வழிகோலும் என்பதை ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் தலைவரான ஜோதாம் பாதல்லா தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் எடுத்து கூறியுள்ளார். இதனை அடுத்து ஜோதான் பாதல்லா பேர்னியரின் அரசாங்கத்தை வீழ்த்த தயாராகிவிட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. November 18 திங்கட்கிழமை BFM தொலைக்காட்சியில் விருந்தினராக கலந்து கொண்ட வேளையிலேயே ஜோதான் பாதல்லா இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வரும் வாரங்களில் நிதிநிலை அறிக்கையில் திருத்தம் செய்யாவிட்டால் பாதல்லாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிஷேல் பேர்னியரின் நிர்வாகத்தை கவிழ்க்க முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மிஷேல் பேர்னியரின் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி அரசியல் சாசனத்தின் 49.3 பயன்படுத்தி வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுமாயின் நுவோ ஃப்ரோம் போப்புல பிரதிநிதிகள் நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைப்பார்கள். அதற்கு தீவிர வலதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தால் அரசாங்கம் பெரும் சிக்கல் நிலைக்கு உள்ளாகும். மிஷேல் பேர்னியே பிரதமராகி புதிய அரசாங்கத்தை அமைத்த பொழுது இந்த அரசாங்கம் டிசம்பர் வரை நின்று பிடிக்குமா என அரசியல் அவதானிகள் பலர் கேள்வி எழுப்பியிருந்தனர். நுவோ ஃப்ரோம் போப்புல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தால் பாதல்லா தலைமை தாங்கும் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மிஷேல் பேர்னியரின் அரசாங்கம் பதட்ட நிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள், ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது, அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றி சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ், 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷபெல். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். அரச வழக்கறிஞர் அலுவலகம் மரின் லூபென்னுக்கு எதிராக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கோரியுள்ளது. இதன்படி மரின் லூபென் தண்டனைக்கு உள்ளானால் கட்சியின் தலைவரான ஜோதாம் பாதல்லாவின் அரசியல் நிலை கேள்விக்குறியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மரின் லூபென்னுடன் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்களில் 3 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மரின் லூபென்னின் மீதான விசாரணையில் அவருக்கு எதிராக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 லட்சம் யூரோ அபராதமும் 5 ஆண்டுகள் தகுதி நீக்கமும் மேற்கொள்ளப்பட்டால் அவர் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும். இந்த சூழலில் மரின் லூபென் 2027 போட்டியிட முடியாவிட்டால் ஜோதாம் பாதல்லா தீவிர வலதுசாரி கட்சியின் குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவாரா என்ற கேள்வியும் இப்பொழுது எழுந்துள்ளது. பிரான்சில் பயங்கரவாத செயல்கள் தொடர்ந்து வருகின்றன.
அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற பொழுதிலும் அவை கட்டுப்படுத்தப்படவில்லை என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. கல்லூரி ஆசிரியர் சாமுவேல் பேட்டி செச்சனிய பூர்வீகம் கொண்ட இஸ்லாமிய தீவிரவாதி ஒருவரால் கழுத்து துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இக்கொலை சம்பவம் பிரான்சின் கல்வி சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆசிரியர் சாமுவேல் பேட்டிக்கு பாரிஸில் நினைவு சின்னம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நினைவு சின்னம் இனம் தெரியாதோரால் சிதைக்கப்பட்டுள்ளது. இவ்வகையான செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடி பிரான்ஸ் போலீசார் வலை விரித்துள்ளனர். சாமுவேல் பேட்டியின் நினைவு சின்னம் பாரிஸ் 5 அமைக்கப்பட்டிருந்தது. நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த நினைவு சின்னம் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. கல்லூரி ஆசிரியர் சாமுவேல் பேட்டியின் நினைவு சின்னம் அவரது 1வது ஆண்டு நினைவாக 2021 அக்டோபர் 16 அன்று திறந்து வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மர்க்குஷோ தொடர்பாக வெளியிட்ட கருத்துக்கு அரசியல் தலைவர்கள் பலர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஐரோப்பாவில் இருந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தமான மர்க்குஷோர் இணை பிரான்ஸ் தொடர்ந்து எதிர்ப்பதாக குடியரசுத் தலைவர் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த ஒப்பந்தத்தில் இணைவதா வேண்டாமா என்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா ரீதியில் பல்வேறு நாடுகள் பிரான்சுடன் இணைந்து அதனை எதிர்த்து வருகின்றன. ஐரோப்பாவில் இருந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு மேற்கொள்ளப்படும் இந்த வர்த்தகத்தினால் விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் பெரிதளவில் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் மேக்ரோனின் இந்த மறுப்பு கருத்தை பல்வேறு அரசியல் தலைவர்கள் வரவேற்றுள்ளதுடன் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் கருத்து கணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லாஷப்பல் MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தப்பட உள்ளனர். MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசல்கள் காத்திருக்கின்றன. MP ராஜா ஜுவல்லரி, இலக்கம் 4, ரூபேடோனே, பரிஸ் 10, லாஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்ஸ் பயிற்சி அளித்து உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்கியிருக்கிறது. இதன் மூலம் ரஷ்யாவுக்குள் உள்ள இராணுவ இலக்குகளை தாக்குவதற்கு கீஃபை அனுமதிப்பதாக பிரான்ஸ் நவம்பர் 18 திங்கட்கிழமை அன்று ஒரு சமிஞ்ஞையை வழங்கியுள்ளது. ரஷ்யா தற்பொழுது உக்ரைனிய பிரதேசத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் இடத்தில் இருந்து ஒரு இலக்கை தாக்க அனுமதிப்பதன் ஊடாக தாங்கள் பரிசீலிக்க விரும்புவதாக பிரான்ஸ் வெளிப்படையாக தெரிவித்தது. ஆனால் மறுபுறம் புதிதாக எதுவும் இல்லை என்று பிரான்ஸ் அமைச்சர் ஜான் நொயல் பாரோ ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் முன்னிலையில் பத்திரிகையாளர்களிடம் கூறியுள்ளார். பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தின் பின்னரே ஜான் நோயல் பரோ இதனை கூறினார். உக்ரைன் ரஷ்ய மோதலில் வாஷிங்டனின் கொள்கையின் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இரண்டு அமெரிக்க அதிகாரிகளும் முடிவை நன்கு அறிந்த ஓர் ஆதாரமும் ஞாயிற்றுக்கிழமை வெளியானது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் உக்ரைனை ரஷ்யாவுக்குள் தாக்குவதற்கு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதித்துள்ளது. இதேவேளை அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்டு டிரம்ப் ஜனவரியில் பதவியேற்றதும் உலக ஒழுங்கில் பல மாற்றங்கள் அவதானிக்க முடியும். டிரம்ப் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பொழுது ரஷ்ய உக்ரைன் போரை ஒரே நாளில் நிறுத்துவதாக அறிவித்திருந்தார். அத்துடன் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியும் யுத்தம் நிறைவுக்கு வருகிறது என்றும் அதன் சரியான திகதியை இப்பொழுது கூற முடியாது என்றும் கடந்த வாரம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ஏவுகணைகளை பாவிப்பதற்கு அமெரிக்கா விதித்திருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் நேரடியாக நன்றி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா நல்ல முடிவு எடுத்துள்ளதாகவும் மேக்ரோன் கூறியிருந்தார். நவம்பர் 18 அன்று பிரேசிலின் ரியோ டி
எனிரோவில் உள்ள நவீன கலை அருங்காட்சியகத்தில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டின் பொழுது பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் சந்தித்து பேசியிருந்தனர். ரஷ்யாவுக்குள் அமெரிக்கா தயாரித்த ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்த அனுமதித்ததன் மூலம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் நல்ல முடிவை எடுத்திருக்கிறது என்று பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரோன் திங்கட்கிழமை கூறியுள்ளார். இதேவேளை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான புதிய ராணுவ விரிவாக்கத்திற்கும் மேக்ரோன் பதிலளித்துள்ளார். உக்ரைனால் ஏவப்பட்ட நீண்டதூர அமெரிக்க ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை விளாதிமிர் புட்டின் விரிவுபடுத்தியுள்ளார் என்று எமானுவேல் மேக்ரோன் நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை அன்று பிரேசிலில் நடைபெறும் G20 மாநாட்டில் இருந்து எச்சரிக்கை விடுத்துள்ளார். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷெபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷெபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லா ஷெபெல். தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025 ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க், 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க், இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதி சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்கிற்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ்.